தினமும் சிறிது ஓமா வாட்டர் குடித்தால் என்ன நடக்கும்? கண்கூடாக தெரியும் மாற்றம். ஓமம் மூலிகை மருத்துவத்தில் பயன்படக்கூடிய ஒரு செடி. சுமார் 1 மீட்டர் உயரமாக வளரும். சிறகு மாதிரி பிளவுபட்ட மெலிந்த இலைகள் நீண்ட காம்புகளில் தண்டிலிருந்து பக்கவாட்டில் வளர்ந்திருக்கும். இதனுடைய காய்கள் நறுமணம் கொண்டது. முற்றி பழமாகினதுக்கு அப்புறமா உலர்ந்த காய்கள் தான் மருத்துவத்தில் பயன்படுது. இந்த அற்புதமான மூலிகை பொருள் ராஜஸ்தானில் அதிகமாகவே விளையுது. ஓமம் விதை வடிவத்தில் உலர்த்தப்பட்ட தாவரத்துடைய பழம். இதில் இருக்கக்கூடிய தைமால்னு சொல்லக்கூடிய அத்தியாவசிய எண்ணெயுடைய பல ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பெருஞ்சீரக விதைகள் 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, ஓமம் 1 தேக்கரண்டி, இஞ்சி 1 அங்குலம். முதல்ல இருமல் சளி பிரச்சனை இருக்கவங்களுக்கு 1 ஸ்பூன் ஓம விதையோடு துளசி இலைகளை சேர்த்து வேக வைத்து அந்த சாற்றை குடித்தா குணமாகும். தினமுமே சிறிதளவு ஓம தண்ணீரை குடித்தா அதனுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்றும். பாக்டீரியாக்கள் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பூஞ்சைகளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய பண்புகள் இதில் இருக்கிறதுனால நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பு அமிலங்கள் நல்ல கொழுப்புடைய அளவை அதிகரிக்கும். காது பலிகளுக்கு உற்ற தீர்வாக இந்த ஓம எண்ணெய் பயன்படுது. பல்வலிருந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு ஓம விதையோடு உப்பு சேர்ந்து கொப்பளிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணீர்ல ஓம விதைகளை வேக வச்சு அந்த சார் குடிச்சிட்டு வந்தா கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய மலச்சிக்கல் வீக்கம் குறையும். கருப்பை மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய வலிகள், இதெல்லாமே குறைக்க உதவுது. வெறும் வயிற்றுல ஓம தண்ணீர் குடிச்சிட்டு வந்தா ஜீரணத்தை சீரக்கும். நீங்க அதிகமா சாப்பிட்டா ஓம தண்ணீரை குடிச்சீங்கன்னா சரியாயிடும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.